சயின்ஸ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, நான் உங்கள் ஜாகிர். ஃபைவர்ஸ் நம்ம கரெக்டாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொசப்பூர் ஜங்ஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் குடோன்ஸ் கட்டுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர் 8000 சதுரடி லேண்ட் இருக்குது. மாதாவரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஒரு 3.5 கிலோமீட்டரில் குடோன்ஸ் வேர் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும். நம்ம கையில் இருக்கிறது 8000 சதுரடி, தேவைப்படுறவங்களுக்கு 4000 சதுரடி கொடுக்க ரெடியாக இருக்கும். ஒரு சூப்பர் கனெக்டிவிட்டியில், ஒரு அருமையான இண்டஸ்ட்ரியல் ஸ்டோனில், ஒரு இண்டஸ்ட்ரியல் வேர் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும். நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸ் இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான பெரிய ரோடுகள் உள்ள ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். குட் மார்னிங் விவர்ஸ், நான் உங்கள் ஷெரீஃப் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து நின்றுட்டுருக்கிறவங்க வந்து கொசப்பூர் ஜங்ஷனுங்க. இந்த கொசப்பூர் ஜங்ஷன்லேருந்துக்கிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு அருமையான வேர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இந்த கொசப்பூரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இப்படி நேராக போனீங்கன்னா வடபெரும் பாகம் போயிடலாம், அப்படியே ரெடில்ஸ் போயிடலாம், அப்படியே அவுட்டர் ரிங் ரோடு போயிடலாம், அப்படியே அதே பக்கம் இந்த பக்கம் நேராக போனீங்கன்னா ஆண்டார் குப்பம் அதெல்லாம் வந்துடும். ரைட் எடுத்தோம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாதாவரம் டச் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக கம்பெனிகளுக்காக இருக்கிற வேர் ஹவுஸ் இடங்க. இந்த இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அருமையான இடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 ஃபீட் ஃப்ரண்டேஜில் வந்துட்டு 8000 ஸ்கொயர் ஃபீட் வந்துருக்குது. அதில் வந்துக்கிட்டு சேலர்ஸ் வந்துட்டு 4000 சதுரடி தரத்துக்கும் தயாராக இருக்காங்க. அதாவது கொசப்பூரில் மாதாவரத்துலலாம் வந்துட்டு இடம் தேடுறவங்களுக்கு, ஒரு சின்ன வேர் ஹவுஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வேர் ஹவுஸ்க்கு நடுவுலையே வேர் ஹவுஸ் சேர்ந்த இடத்துலையே வந்துட்டு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, அதுவும் 4000 வேணாலும் 8000 சதுரடியில் தரத்துக்கு தயாராக இருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்குது. 100-120 ஃப்ரண்டேஜ் இருக்குது. அந்த ஃப்ரண்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பாதி தரத்துக்கு தயாராக இருக்காங்க. 30 அடி ரோடு, எல்லாமே கம்பெனிங்க இருக்கிற இடம். நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு அருமையான இடம், சூப்பரான இடம். வந்து போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஹாய் மக்களே, நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டுங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற இடத்தோட வியூங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட வியூ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த ஏரியாவில் எவ்வளோ குடோன்ஸ் வந்து வர்ற வழிகள்லாம் இருக்குதுன்னு அந்த ஒரு சின்ன வியூ, ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. பாப்போம். ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம இடத்துக்காக வந்துட்டோம். அதாவது நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக எப்படிப்பட்ட வேர் ஹவுஸஸ் இருக்குது. ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ரோடும் அருமையான ரோடு, மண் ரோடெலாம் கிடையாது, பிளாக் டாப் ரோடு, அதுவும் தரமான ரோடு. ஏன்னா எல்லாமே வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரிகளுக்காக போடப்பட்ட ரோடு. அதனால் வந்துக்கிட்டு உங்களுக்கு வண்டிகளை கொண்டு போக ஏதுமே சிரமம் இருக்காது. அப்டூ நீங்கள் அண்ணா நகரில், கோயம்பேடுல, வடபேட்டில் இருந்துட்டு, சவுகார்பேட்டில் இருந்து எங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரி, எந்த இடத்துல மண் ரோடு கிடையாது. அப் டு சைடு இந்த மெயின் ரோடு வரைக்கும் தார் ரோடு தான். ஸோ வந்துக்கிட்டு உங்கள் வண்டியை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இதை பாருங்கள், இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டல் வந்துட்டு 8300 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதுவும் அருமையான ஃப்ரண்டேஜ், 130 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஃப்ரண்டேஜ்.
இந்த 130 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரண்டேஜில் அவங்க வந்து விட்டு உங்களுக்கு 4000 ஸ்பிளிட் பண்ணத்தவும் தயாராக இருக்காங்க. அப்போ சில பேர் எதிர்பார்ப்பாங்க, ஒரு 2 கிரவுண்டில் ஒரு 1.5 கிரவுண்டில் எங்களுக்கு வேர் ஹவுஸ் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் 30 அடி ரோட்டில், அதுவும் கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியல் ஜோனில் பாருங்கள், எல்லாமே வந்துட்டு வேர் ஹவுஸ் தான். அது மாதிரி ஜோனில் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு ஒரு வேர் ஹவுஸ் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்குமேனு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அது மாதிரி அமைஞ்சிருக்கிற இடம் தான் இது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு 2200ன்றாங்க. நீங்கள் 8300 ஸ்கொயர் ஃபீட்டாலும் வாங்கலாம், இல்லை 4000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம். அதுவும் அருமையான ஃப்ரண்டேஜ் 130 ஆல்மோஸ்ட். அப்போ நீங்கள் பாதி வாங்கினாலும் 55-65 அடி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்டேஜே கிடைக்கும். அதுவும் ஹியூஜ் ஃப்ரண்டேஜ், அதில் அருமையாக கட்டலாம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரோட்டில் இருந்துட்டு ரைட் லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணிங்கன்னா ஆண்டார் குப்பம், ஆண்டார் குப்பம் கம்ப்ளீட்டாக வந்து நாப்பாளையம், அப்படியே மீஞ்சூர், அப்படியே பொன்னேரி, எல்லாமே வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஜோன் தான் எல்லாம் வண்டியை கொண்டு போகிறதுக்கு. ரைட்டில் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பீச்சூர், கொசப்பூர், மாதாவரம் எல்லாமே வந்துடும். அதே சமயத்தில் உள்ளே போயிட்டு லெஃப்ட் எடுத்து கட் பண்ணி போனீங்கன்னா அருமந்து போயிட்டு அப்படியே அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சிக்கலாம். ஸோ வந்துட்டு கனெக்டிவிட்டியும் நல்லாயிருக்கு, நல்ல இடம், தரமான இடம். ஸோ வந்துட்டு இந்த அருமையான சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களுக்கு அப்ரோச் பண்ணுங்கள். அருமையான ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். ஒன் மோர் திங், என்னென்னா உங்களுக்கு இந்த இடத்துல 10,000, 20,000, 1 ஏக்கர் இது மாதிரி எது மாதிரி ப்ராப்பர்ட்டி கேட்டாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட டெஃபினெட்லியாக ஒரு தரமான ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இங்கே இருக்குது. நன்றி.